Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இது உங்களுக்கு தெரியுமா சீரியஸ் பார்ட் வந்து 27. இதில் நம்ம 6th to 12th வரைக்கும் இருக்க இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன், அதாவது பாலிட்டியில் இம்பார்ட்டன்ட் பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் part 27 என்ன பார்க்க போகிறோன்னா, முக்கிய குழுக்கள் மற்றும் அவங்களோட பரிந்துரைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ போட்டோனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். இது மாதிரி தொடர்ந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டெலகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான PDF-ஆ அந்த வீடியோஸும் வந்து அந்த டெலகிராமில் வந்து நான் போட்டுருவேன், நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு முக்கியமான குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா பல்வந்தராய் மேத்தா குழு. இந்த குழுக்கள்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க, அடிக்கடி கேட்குற பாயிண்ட்ஸ் இது. இந்த பல்வந்தராய் மேத்தா குழு எப்போ அமைக்கிறாங்க அப்படின்னா 1957 வந்து அமைக்கிறாங்க. இந்த பல்வந்தராய் மேத்தா குழு மூன்றடுக்கு பஞ்சாயத்து அமைப்பை வந்து பரிந்துரை செய்து, இது அடிக்கடி கேட்குறாங்க மூன்றடுக்கு பஞ்சாயத்து, இரண்டடுக்கு பஞ்சாயத்து அப்படி அது அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு இன்னாண்ட இயர்ஸ் வந்து பொருத்த சொல்கிறாங்க, இல்லை அந்த குழு யாரோட பேரில் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்றதையும் பொருத்த சொல்கிறாங்க. அதனால் இந்த நான்கு முக்கிய குழுக்களும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இந்த பல்வந்தராய் மேத்தா குழுனாலே உங்களுக்கு மூன்றடுக்கு பஞ்சாயத்து ஞாபகம் வரணும், 1957 வந்து ஞாபகம் வரணும். இந்த குழு அந்த மூன்றடுக்கு பஞ்சாயத்தில் என்னென்னலாம் சொல்கிறாங்க பாருங்கள். கிராம அளவில் கிராம ஊராட்சி அங்கே வந்து இருக்கணும், அங்கே நேரடி தேர்தலும் வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கிராம அளவில் கிராம ஊராட்சி நேரடி தேர்தல், வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, அதுக்கப்புறம் மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத், இங்கே வந்து மறைமுக தேர்தல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்து இந்த பல்வந்தராய் மேத்தா குழு. அடுத்தது ரெண்டாவது குழு அசோக் மேத்தா குழு. இந்த குழு வந்து எப்போ அமைக்கிறாங்கன்னா 1978 to 1978 இந்த அசோக் மேத்தா குழு அமைக்கிறாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா இரண்டடுக்கு பஞ்சாயத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது. எதுனா அசோக் மேத்தா குழு அரசியல் கட்சிகள் அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெற வேண்டும் அப்படின்னும் இந்த அசோக் மேத்தா குழு வந்து சொல்லுது. அரசியல் கட்சிகள் என்ன பண்ணணும், அனைத்து நிலை தேர்தல்களிலும் பங்கு பெறணும், இரண்டடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு வந்து இருக்கணும். 1977 to 1978 அமைக்கப்பட்ட இந்த அசோக் மேத்தா குழு. அடுத்தது பாருங்கள் ஜிவிகே ராவ் குழு. இது வந்து இந்த ஜிவிகே ராவ் குழு திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது 1985 அமைக்கிறாங்க இந்த ஜிவிகே ராவ் குழுவை. இதை வந்து வேரற்ற புற்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ். இது ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஜிவிகே ராவ் குழு அமைக்கப்பட்டது 1985, இது திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழு தான் இந்த ஜிவிகே ராவ் குழு. அடிக்கடி கேட்குறாங்க திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னு கேட்குறாங்க, ஜிவிகே ராவ் குழு தான் 1985. இந்த வேரற்ற புற்கள் அப்படின்னு சொல்கிறேன் அழைக்கிறாங்க இந்த ஜிவிகே ராவ் குழுவை, கிராஸ் வித்தவுட் ரூட்ஸ். அடுத்தது எல்எம் சிங்வி குழு 1986, இது வந்து 1973 to 1974 அரசமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்தது இந்த எல்எம் சிங்வி குழு 1992. ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாலு குழுமே. ஃபஸ்ட்டு அசோக் மேத்தா குழு, சாரி பல்வந்தராய் மேத்தா குழு 1957 மூன்றடுக்கு பஞ்சாயத்து, அடுத்தது அசோக் மேத்தா குழு 1977 to 1978 இரண்டடுக்கு பஞ்சாயத்து, அரசியல் கட்சி அனைத்து நிலைகளிலும் பங்கு பெறணும்னு சொல்லிச்சு. அடுத்தது ஜிவிகே ராவ் குழு, இது வந்து திட்டக்குழுவால் அமைக்கப்பட்ட குழு 1985. இந்த குழுவை வேரற்ற புற்கள் கிராஸ் வித்தவுட் ரூட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து எல்எம் சிங்வி குழு, இந்த குழு 1973 to 1974 அரசமைப்பு திருத்த சட்டம் 1992 வந்து கொண்டு வருது இந்த எல்எம் சிங்வி குழு, அமைக்கப்பட்டது 1986. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாலு பாயிண்ட்ஸும் வந்து ரொம்ப 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 முக்கியம். நீங்கள் எது படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த குழுக்களை வந்து ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நான் மேக்ஸுக்கும் வந்து டீச் பண்ணி போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 5 சாப்டர் வந்து நம்ம முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன்.
இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. நீங்கள் சேனல்குள்ளே போனீங்கன்னா எல்லாத்துக்குமே தனித்தனியாக பிளேலிஸ்ட் வந்து இருக்கும், நீங்கள் கிளிக் பண்ணி வீடியோ வந்து பார்த்துக்கலாம். எல்லாமே கம்பைன் பண்ணி தான் வந்து போட்டுட்டு இருக்கேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் போய் தேடணும் அப்படின்லாம் இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.